இங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ரொக்ரஷன்ல உங்களுக்கு ஞானம் பெருகிட்டு இருக்கும். போருமா, எனக்கு ஏதாவது புஸ்தகமோ இதுவோ கிடைச்சிதுன்னா ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த புஸ்தகம் சாரம் உள்ளதா சாரமற்றதா தூக்கி போட்டுருவேன். எனக்கு அந்த ஆத்தர்னுடைய ஸ்பிரிட்டே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? நம்மளை அரெஸ்ட் பண்ண ஒரே புஸ்தகம் மாத்தின புஸ்தகம் பகவத் வச்சனாமிரதம். வெக்க முடியல, என்னென்னத்தையும் உணர்த்துது. புரியுதுங்களா? பகவான் பேசின பேச்சு ஓகேங்களா? இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றி இருக்கின்றார். அவர் வந்து இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எழுதுறது பாடுறது அன்னதான சத்திரம் கட்டுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு உள்ள திரும்பினார். ஃபுல்லா போடுற டைமை நம்மளுக்கு போடும், உள்ள போடுவோம்னு போட்ட உடனே தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஐயா ஐயா, பக்கத்திலே வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ சுத்திட்டு இருக்கோம், இப்படிதான் இவங்களுக்கு உணர்த்த முடியும் அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏறாத நிலைமை, அதாவது எப்பேற்பட்ட மிக உன்னதமான நிலையில எனக்கு கொடுத்து இருக்கிறார் அப்படின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இது. ஒருபா, ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு அவங்களெல்லாம் கேட்கிறார். பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கி விடவில்லை. அதாவது நான் திருவருட்பா எழுதின லட்சியம் தூக்கி விடல. சைவம், சித்தாந்தம், வைஷ்ணவம், சிவசமயம் இதெல்லாம் என்னை தூக்கி விடவில்லை. அதனால நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். ஏதாவது லட்சியம் வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் லட்சியத்தை தூக்குங்கோ. புரியுதா? லட்சியம் வச்சுருக்கிறவன அடுத்தது தூக்குங்கோ. புரியுதா? அது நம்ம நேரவே எடுக்கிறோம். எடுத்த உடனேங்க ஆள் ஒரு கந்தாம்ப ஒரே பொருள் அப்படின்னு எவனோ சொன்ன கோபமா உருமல்ல உலகத்துக்கு கண்டிப்பா நடாங்க மகா சோம்பேறி ஆகிடுவான் போல் இருக்கேன் அப்படிதானே தோணும். நீ சயின்ஸ் பிரகாரமும் கேளு, நான் பதில் சொல்றேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரகாரம் சொல்றியா? காஸ்மாலஜி பிரகாரம் கேட்கறியா? மெடிக்கல் சயின்ஸஸ் மூலமாக இருக்கியா? என்ன சயின்ஸ் நீ பேசுறியோ அந்த சயின்ஸ்லேருந்து நம்ம பதில் வரும். கரெக்டா? அப்படி பண்ணி வச்சுதா இல்லையா? அதுதானே பண்ணி வச்சிருக்கு. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாது எனில், அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெரு விண்ணப்பத்திலும் உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அன்றி, உன் சாயையாய் அதாவது உன்னுடைய நிழலாக தான் நீ பிறரை பார்த்ததே அன்றி தலைவ வேறு என்று எண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினது உரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன். அதாவது ஒரு விண்ணப்பம், புரியுதுங்களா? அதில் அதாவது அந்நியமாக பார்க்காத தன்மை என்கிட்ட ஆரம்பிச்சுது, எனக்குள்ளே தான் இருக்கணும் என் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப நம்ம பாக்கிறோம்ல, உள்கடைப்பா யாரா இருந்தாலும் உள்கடை, நீ உள்கடையில இருந்தா கடவுளே நீ. புரியுதா? அப்படின்னு அதை வந்து சொல்றாரு, அந்த பாயிண்ட தான் சொல்றாரு. மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக. கருணை மயமா, அன்பு மயமா, பாசமயமா, நேசமயம்னா இவன் வாழ்ந்தேன்னா சிவமே நீ ஆயிடுவேன்றார். புரியுதுங்களா? காட்சியும் பெருக என்றதுதான் என்னை ஏறா நிலை மிசை ஏற்றிவிட்டது. யாதெனில் தயவு, இல்ல ஒரு ஒரு பாயிண்ட் போட்டோம், தயவு, பரிவு, குழைவு, நெகிழ்வு, அன்பு, ஆதரவு, கருணைலாம் போட்டோம்ல, அதுல தயவு தான் என்னை மாத்திச்சு. தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கி விட்டது. ஒருமா, நம்ம கிட்ட நம்ம தயவா இருக்கணும், நம்ம கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். புரியுதுங்களா? அது வந்து உயிர் கொண்ட பொருள், அது உணர்வு. புரியுதா? அது கூட விளையாடக்கூடாது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை தான் சித்த சுத்தி. புரியுதுங்களா? ஒருமை வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா உள்ள உட்காரணும். யார் யாரையோ உள்ள விட்டுக்கிட்டு அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு மொல்லமா உள்ள வருவோம். நீங்க உள்ளேயே இருக்க மாட்டீங்க, நீங்க வெளிலதான் இருப்பீங்க, வெளிலயே நிறுத்திடும் அது. புரியுதா? ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்து இருக்கின்றது. பாருங்க, இதுவும் போல்டு. பாருங்க, போருமா, கேமரா முன்னாடியே தெரியுதுங்களா உங்களுக்கு?
இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்திருக்கிறது. சர்வசாதாரணமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல காஸ்மாலஜி, அங்கேருந்து போயிட்டே இருக்குல்ல காஸ்மாலஜி பத்தி. இப்போ அறிவை விஸ்தீர்ணம் பண்ணிட்டோமா இல்லையா, குறுகிய அறிவை நம்ம உடச்சுட்டே இருக்கோமா இல்லையா, அற்ப அறிவை உடச்சுக்கிட்டே இருக்கோமா, அதை வந்து அவர் சொல்றார் கடைசி நிலையா சொல்றாரு. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. இப்போ நீங்க குவிஞ்சு தானே வந்தீங்க, இங்க போயிடுவோம்பா அப்படிதானே வந்தீங்க, அதுதானே அதுதானே அந்த ஒருமை. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன். புரியுதுங்களா? அதாவது அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சியை விடமாட்டேன் அவன்கிட்ட. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, முரட்டத்தனம் வசப்படாமலாம் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், அப்புறம் மிரட்டி சொல்லுவேன், தெண்டன் விழுந்து காலில் விழுந்து கேட்டுப்பேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன், இப்படி எந்த விதத்திலேயாவது நல்ல வழிக்கு வர செய்து விடுவேன் அப்படின்னு பிற உயிர்கள் மேல அவருக்கு அந்த தயவை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருமையை வச்சுக்கிட்டு பேசுறார். புரியுதுங்களா? நீங்கள் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாம, ராத்திரி கூட அதாவது முதல் நாள் அனுபவத்தை சொல்றாரு, முதல் நாள் ராத்திரி நினைச்சாராம், ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்துக் கொண்டேன். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டேன் எனில், எல்லாவரும் சகோதரர்கள் ஆதலாலும், இயற்கையுண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும், நம்ம பார்க்கறோம்ல காஸ்மாலஜிலேருந்து செல்லுலேருந்து ஆட்டம்லேருந்து, இதை தவிர என்னையா இருக்கு, பிசிக்கலாக இது இருக்கு, அப்புறம் மென்டலாக சைக்கலாஜிக்கலாக நான் உட்காந்து உபத்திரவப்படுத்துது இதை வச்சுக்கிட்டு, இது ரெண்டுத்தையும் இது இல்லைன்னா அது இல்லை, பிரபஞ்சம் இல்லை, அது இங்கேயே இருந்து அனுபவிக்கலாமே, இயற்கையுண்மை இல்லாமல் போயிடும். இயற்கையுண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன். ஒருமைப்பாட்டு உரிமைன்னு ஆன்மநேய உரிமை 750, அந்த காலத்தில் எவ்வளோ கொடியோ தெரியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு 400 கோடி வந்திருக்கும், அந்த 400 கோடி பேரிலையும் நான் அன்பு செலுத்துகிறேன், இவங்கள்லாம் கூட ஈஸியாக உணரலாம் அப்படின்னு கதறார். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாக இருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்சம் தினம் இருக்கின்றது. சாலைன்னு சொல்றது அவருடைய இதை, அந்த வளாகத்துக்கு போய் அமைதியாக உட்காந்து இது பண்றதுக்கு. அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது. அதாவது எப்படியாவது இவங்களை வந்து ஆன்மபாதைக்கு கூட்டிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள். நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன். அதனால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள். சமயம் தவிர, சமயம்னா இது, சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மையை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் யார் சொல்றாங்க, ஜெயண்ட். ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை, வெளியில இருக்குன்னு சொல்லவே இல்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகிறார்கள். இவரையே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். போருமா, என்ன சுத்திக்கிட்டு இருக்காங்களேப்பா, நீ உனக்குள்ள பார்த்து என்ன போறோம் அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தாலல்லாது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது, ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. புரியுதுங்களா? அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தாலல்லாது தெய்வத்தின் இடத்தில் பிரியம் வராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டு இருங்கள். புரியுதுங்களா? உள்ள கடக்கிற விசாரம் செய்து கொண்டு இருங்கள். அப்போ அவர் ஃபிகரேட்டிவாக சொல்ல வரல அவருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக பின் பாயிண்டடாக சொல்கிற மாதிரி எதெல்லாம் வெட்டி வேஸ்ட்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறுத்த வேண்டியது எது, இது தெரிஞ்சுக்கிறது கூட அப்புறம், ஃபஸ்ட்டு நிறுத்த வேண்டியது எது, கரெக்டா, அதை தெரிஞ்சுக்கணும். அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால்,
அண்டத்தில் சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவைகளுடைய சொரூப ரூப சுபாவம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும், பிண்டத்தில் நாம் யார், பூர்வா இத்தேகத்தின் கண், பூர்வம் கை மூலம், இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவது ஏன், நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாதிருப்பது என்ன, கால் கைகளில் உள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களின் அது சுரூப ரூப சுபாவங்களும் என்னவென்றும் பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள். இப்படி இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கல் உள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாக சொல்லுவார்கள். அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம், ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆதலால் நீங்கள் அதையும் லட்சியம் செய்யக்கூடாது, அதாவது நீங்கள் போயிட்டே இருக்கணும். இப்படியே காதில் இரண்டு பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கனிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்களிட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் காதில் கடுக்கனிடமும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாகும். ஆதலால் சரியை கிரியை சரியை முதலிய சாதகம் நான்கில் நான்காவது ஞானத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கில் மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாக, மொத்தத்தில் என்ன நிராசை வேணும்ன்ற, ஒன்று என்ன ஆசை, இன்னொன்று என்ன பேராசை, இன்னொன்று நிராசை. நிராசைனா ஆசையாற்றிருத்தல், எது இது வந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, எனக்கு இது இல்லையே, டைமையும் கொடுக்கக்கூடாது, உள்ள வாங்கவே கூடாது, உள்ள என்ட்ரியே கிடையாது. நீங்கள் கூட பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்கறதுக்கு இங்கே ஆஃப் ஆகிடணும், புரியுதா? அப்படி இருக்கணும். ஆகையினால் இந்த விசாரத்தில் இருந்து கொண்டுங்கள். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார். கண்டமாக என்னென்ன பிட்ஸ் அண்ட் பீசிஸில் தெரிவிப்பார். நீங்கள் மாத்திரம் நிராசையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே வரும். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். அகண்டம்னா எண்ட்லெஸ்ஸாக, புரியுதுங்களா? எண்ட்லெஸ்ஸாக பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார் ட்ரூத்தை, உங்களை ட்ரூத்தாக மாற்றாமல் விடமாட்டார், அதை சொல்கிறார். அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். இரண்டரை வருஷமாக நான் சொல்லி கொண்டு வந்தேன், இனி சொல்பவர்கள் சில நாள் தடைபட்டிருப்பார்கள். இனி சொல்பவர்கள் தன்னையே சொல்லிக்கிறாரு, நான் இனிமேல் சொல்ல போறதில்லை, இரண்டரை வருஷமா நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள், இது கடைசி வார்த்தை. ஒருவா இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொன்ன பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள். மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது. சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. எல்லா குத்தையும் சொல்றாரு பாருங்க, சிவாய நம நம சிவாய, இதை மாற்றி மாற்றி பல காம்பினேஷன்ல என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவ அனுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லவர்க்கும் ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை. இங்கே சொர்க்கத்துக்கு போனோம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னெலாம் விசாரம் பண்ணாதீங்க. ஸ்வர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவருள் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி என்பதை பெறுவார்கள். அஃது அருமை. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை
ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண என்பமாம். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம். பொறுமா, நம்ம வார்த்தையெல்லாம் வருது பாருங்க. இஃது வாஜியார்த்தம், அது வார்த்தை அர்த்தம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடை இல்லை. சந்தமும் வேதமொழி யாதென்று பற்றின் அதுதான் வந்து முற்றும் என்னும் பிரமாணத்தால் உணர்க. அது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆயிடுவீங்க. மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரியவே ஒட்டாது. அசுத்த மாயா காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். பொறுமா, வேற என்ன வேணும்? டைரக்டா சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல? ஏன் ஒரே பாட்டா கூட்டு குழப்பி அடிச்சு, புரியுதுங்களா? அவன் அதுக்குள்ள என்னத்தையும் கண்டுபிடிச்சு உட்காந்து கடை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லையா? கடை போட்டு பண்றாங்களா இல்லையா? மேலும் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய விட்டாது. அசுத்த மாயா காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயா காரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவ தெரியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். அவ்வளவுலாம் இருக்கு, இறப்பும் பிறப்பும் ஒண்ணுமே இல்லை. ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இந்த தருணமே. அப்படின்னு சொல்றது என்ன? இவர் தன்னையே சொல்லிக்கிறாரு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க சொல்லுவார் இல்லை அப்படின்னு உஷார் பண்றாரு. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம் போல்டுல கொடுத்துருக்காரு. இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டி கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டி கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில் அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்றாரு. வரணம் திருப்பி உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. குடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய விட்டாது. முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய விட்டாது. மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார். அதாவது இவருக்குள்ளேந்து அந்த பொருள் பேசியிருக்கின்றார், தெரிவிக்கின்றார். அவர் மூலமா தெரிவிப்பார். நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோட்டி கோட்டி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். வருமா, சித்தி வளாக திருமாளிகை மேட்டுக்குப்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ரூமுக்கு போறாரு. இதுல இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று சொல்றாரு மாதிரி நம்ம படித்தோம்ல குமரேசன். சொல்லுவேன் வல்லவன் பூட்டை இதோ இதான் இதாங்க. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சூப்பராக சொல்லிடுவார் முதல்ல. இது அதுக்கும் முதல் பேஜ், மூணு பேஜ் முன்னாடி இந்த பெரிய சொற்பொழிவு இது ஸ்பான்டேனியஸா அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு மேற்பட நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த, அதாவது நம்ம வந்து லட்சியம்னா என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்ரத்தை எடுத்து வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குறியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். புரியுமா, அதை வெளியில காமிச்சாங்கன்றாரு. உன்னோட லட்சணம் என்னன்னா நீ விடுற மூச்சு நீ பாக்குற பார்வை அதை வந்து அண்ட லட்சணத்துல காமிச்சிட்டாங்க. அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும், பொறுமா எங்கேயோ மேல இருக்காருப்பா கைலாசபதி, வைகுண்டபதி என்றும் அந்நியமா சத்தியலோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம் வாகனம் ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷியனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கை கால் முதலின இருக்குமா அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார். என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது, விழிக்கின்றார்கள். இஃது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும்
உண்மையை அறியாது, அப்படியே மண் கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன். அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போ இந்த 2000 வருஷமாவே உயிரை பத்தி ஏன் சித்தர்கள் பேசல, நேரடியாக ஏன் பேசல? சுக்லம் ஸ்ரோனிதம் அது இதுன்னு என்னென்னவோ பாட்டு பாட்டா போட்டு கொடுப்பாங்க. ஏன் அந்த சித்தர் இல்லை இன்னைக்கு உயிரையும் உடம்பையும் ஜெயிச்சு ஏன் அவர் இல்லை? இங்கே வாழற வாழ்க்கை இது பொய் வாழ்க்கை, போலி உயிர் அருகதையா. நீங்க பாருங்க பகவத் வச்சனாமிரதம் பூரா பாருங்க, இது வந்து அகந்தையினுடைய உயிர் அப்படின்னு வருது. அப்படின்னா அகந்த மெசேஜா உட்காந்துக்கிட்டு கொடுக்குது பாது உயிரை, போலி உயிர் பா, இது உண்மை உயிர் இல்லை, இதை காப்பாத்துறதுக்கு போராடாத, இதை தாண்டி கிடு கிடுகிடுன்னு உள்ள அகந்தைய கிடந்தது. புரியுதுங்களா? அப்படி சொல்லவில்லை, அதைதான் இவர் கண்டார். பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. நம்மளெல்லாம் வெள்ளெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, நல்லது பண்ணு, கதையிலேருந்து புள்ளி பட்டம் பட்டியம் போடு, நமச்சிவாய அது இது எதையாவது பிடிச்சிக்கோ, புரட்டா உடம்பாவே இரு, மரியாதையா உடம்பா போய்கிட்டே இரு. அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை, அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவே இல்லை, இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவும் இல்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கின்றார்கள் வேறு, அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிரயாசம் எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். புரியுதுங்களா? அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகின்ற பெரிய பிரயோஜனமும் போய்விடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் முடித்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைத்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவர் இடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசக பெருவிண்ணப்பித்தாலும், இயல் வேதாகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை என்ற பாசுரத்தாலும் உணர்க. மேலும் அதற்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோல் வியாகரணம் தொல்காப்பியம் இங்கேருந்து தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் தவிர்த்துருன்றார். இவரோட அனுபவமே எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் போய் உட்கார்றாரு, வந்த வேலையை நம்ம பார்த்து போண்டா அப்படின்னு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம்? நீ யார் மனசையோ எப்படியோ கஷ்டப்பட்டு 10 வருஷம் ஏதோ ஒரு குருக்கிட்ட பக்கத்துலேயோ உட்காந்து அவங்கள நான் எப்படியாவது அறிஞ்சிக்கணும், அவங்க மனசில் ஓடுற பிளான், என்னோடய வீட்டை நான் எப்படி மீட்கிறது, அவங்களுக்கு எதாவது பண்ணி பண்ணணும், அதுக்கு வேண்டிய சித்தியை கொடுங்க. நீ 10 வருஷமாக அவர் பின்னாடி அறையிறதுக்குள்ள நேராக கோர்ட்டில் கேஸை போடு, வாட்ஸ்அப்பில் மெசேஜை கொடு, ஃபோனில் பேசிக்கிட்டே இரு, நேராக போய் நில்லு, எல்லாம் பக்கத்துலேயே இருக்க மனசு அறியறதுக்கு. புரியுதா? அப்படி விஞ்ஞான யுகத்தில் எட்ஜில் வந்து நிற்கிறோம். மருத்துவம் வந்து நம்மளை காப்பாற்றுது. மருத்துவம் ஸ்பேர் பார்ட்ஸை ரிப்பேர் பண்ணும், அவ்வளோதான். அந்த ஸ்பேர் பார்ட்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்குள்ள வேறு ஏகப்பட்ட தகராறு. ஐ எம் நாட் ஆன்சரபிள் ஃபார் ஹார்ட், ஐ எம் ஆன்சரபிள் ஒன்லி ஃபார் கிட்னி. கிட்னி இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அவருக்கு உயிரை கொடுங்க, அவர் இல் பாசி ஊர் இருந்துவார். அவர் அவர் செத்ததுக்கு நான் காரணம் இல்லை, ஹார்ட் திட்டிட்டு போயிடுச்சு. அப்படி தானே இருக்கு, எதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ எப்பேற்பட்ட மகானே அப்படி சொல்லியிருக்காரு. என்னென்ன பின்னாடி பூரா ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம்னால தான் முக்குணமயமான சிருஷ்டி வந்து சதா வந்து அந்த ப்ரோக்ராமை மானிட்டர் மாதிரி வெளில விட்டுட்டுருக்கு. பிரபஞ்சமாக எங்கே விடுது? மனிதனுக்கு மாத்திரம் விழிப்பு நிலையில். அவன் அங்கேயே ரொம்ப ஓவராக இருந்தானா அங்கேயே ப்ரைவேட் வீடியோ பார்க்க வச்சிருது. புரியுதுங்களா? கனவா அவனுக்கு நிம்மதி இல்லாமல் தூங்க பண்ணிடுது. புரியுதா? தூக்கத்தால் கனவா வந்துடுது. ஸோ இங்கே வந்து அந்த ஒருமைன்றது என்ன? சித்த சுத்தி. சித்த சுத்திக்கு என்ன பண்ணுவோம்? ஒரே குறி தான், சதா சர்வகாலம் நம்மளுக்கு ஒரே குறி தான். பிரகிருதி மயமாகவே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வேணால் நடக்கட்டும், என்ன வேணால் உற்பத்தி ஆகட்டும். அதனால் எந்த நாட்டமும் இல்லாமல் தன் நாட்டம் இருக்கணும் தனக்குள்ள, நம்மளுக்குள்ளேயே. எண்ணமாக எழும்பும் எண்ணங்களை எண்ணுபவனையோ விருப்புபவனையோ விரும்புபவனையோ என்ன என்ன பின் திட்டம் பின்னாடி மன புத்தி ஒர்க் பண்ண வைக்குது அப்படின்றது பின்னாடி இருக்கும். இல்லையே 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 அந்த வர்க்கத்தில் இல்லையே ஸ்ட்ரிக்ட பேரறிவு பேர் அது அந்த நிலை அங்கே வந்துடும், சிந்திச்சிடும். சரிங்களா?
இதனுடைய அடுத்த இது வந்து 11க்கு அடுத்தது இண்டிவிஜுவல் வருவான், புருஷன் வரும், புரியுதுங்களா? அதாவது இந்த பிரகிருதிக்குள்ள அடங்கினவன் புருஷன், புரியுதுங்களா? இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ரோக்ராமிங், மாயாசக்தியினுடைய குறுகிய ப்ரோக்ராமிங்ல நம்மளா பதிச்சுக்கிட்டோம், புரியுதுங்களா? நம்மளா பதிச்சுக்கிட்டோம், நம்மளே கடக்கலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு மனம் கொடுத்து மனித பிறப்பா இங்க வந்திருக்கோம். மனித பிறப்புல தானே இந்த சசங்கம் நடக்குது. மாயாசக்தியை பத்தியும் பேக்ரவுண்ட் ப்ரோக்ராமிங்க பத்தியும் வித விதமா கிழிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? சோ இது வந்து 11வது ஸ்டெப். 12வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, புருஷன், புருஷன்னா யாருனா, புருஷன்னா கணவன் மனைவி புருஷன் இல்ல, இண்டிவிஜுவல், புரியுதுங்களா? அத பத்திய விஞ்ஞானம். இண்டிவிஜுவல், அன் இண்டிவிஜுவல், ஏ ஹியூமன் பீயிங், அவன் வந்து இதனுடைய ரிப்ளிகா. இவன் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தன்னுடைய ஒரிஜினல் சுரூபம், இதுதானே சுரூபம், சுரூபத்துக்கு போகணும். அது கஷ்டமானது இல்லை. குருவானவர் ஓயாமல் மயமாகவே இருப்பார், நிறைய கொடுத்துட்டுருக்கோம். நம்ம உலகத்துக்கும் இமீடியட்டாக போயிட போகுது. இதை நம்ம எப்படி பண்ணணுன்றதை நாளை காத்தால தொடரும், சரிங்களா? இந்த இவன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிறான், இந்த பிரகிருதி மூலமாக. பிரகிருதியில் ஒன்று இவன், பிரகிருதியே இந்த பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம், கலை, வித்யா, ராகம், காலம், இந்த அஞ்சு தன்னுடைய பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் பிரகிருதியாகவும் புருஷன் அதாவது இண்டிவிஜுவலாகவும் வருது. பிரகிருதினா தோற்றம் கொண்ட இது, மனம் கொண்ட 6வது அறிவு கொண்ட வந்தவன். அதனால தான் இவனை மாத்திரம் தான் கொடுக்குது, ஒரு யானையை கொடுக்கல, புரியுதுங்களா? இங்கே உடனே பிரகிருதினுடைய யானையான்னு கொடுத்துருக்கலாம்ல, இல்லாட்டி ஆகாசம்னு பஞ்சபூதங்களில் ஒன்று கொடுத்துருக்கலாம்ல, அதெல்லாம் வரல. பிரகிருதிக்குள்ளே எல்லாம் வந்து விழும், மீதி எல்லாம் அண்ட பேரண்டங்களே வந்து விழும், சரிங்களா? நாளைக்கு பார்ப்போம்.